போலீசார் அதிரடி நடவடிக்கை, சர்ச்சைக்குரிய மந்திரவாதி கைது, பல பெண்களுக்கு பாதிப்பு. பாரிஸிலும் புற பிராந்தியங்களிலும் இயங்கி வந்த சர்வதேச ஆத்மன் யோகா சம்மேளனத்தின் தாந்திரிக யோகக்கலை பயிற்சி நிலையங்கள் மீது நேற்று அதிகாலை போலீசார் திடீரென பாய்ந்தனர். இதன்போது தாந்திரிக யோகக்கலை ஆன்மீக குருவாகிய ருமேனியா நாட்டைச் சேர்ந்த கிரிகோரியன் பிவோலாரு உட்பட அவரது சிஷ்யர்கள் அடங்கிய 41 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 175 மேற்பட்ட அதிகாரிகள் அடங்கிய போலீஸ் குழு ஒன்று இந்த அதிரடி தேடுதலை நடத்தியது என தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஜீனேமான் வால்டுமான் ஆகிய பகுதிகளிலும் நாட்டின் ஆல்ப்ஸ் மாரிடைம்ஸ் பிராந்தியத்திலும் இன்று காலை சமகாலத்தில் ஆத்மன் யோகா வலைப்பின்னல் மையங்களில் பெருமெடுப்பிலான முற்றுகைகள் இடம்பெற்றன. 71 வயதான குரு கிரிகோரியன் பாரிஸின் புறநகராகிய எவ்ரிசூ ஜீரில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். தனது யோகா அமைப்பை பின்பற்றுகிற பெண்களை பாலியல் ரீதியாக கிளர்ச்சியடைய செய்து சுரண்டுவதற்கு பயிற்றுவித்து வந்தார் என்று அவர் மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பெண் கடத்தல்கள் தொடர்பாக ருமேனிய நாட்டுக்கு குரு ஏற்கனவே சர்வதேச போலீசாரின் கண்காணிப்பில் சிக்கியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ருமேனியாவிலும் அவர் மீது சிறுவர் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. தன்னை பின்பற்றுகின்ற பெண்களை உடல் ரீதியான உறவுக்கு சம்மதிக்க செய்த பிறகே தாந்திரிக யோகா கலையை பயிற்றுவித்து வந்தார் என பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். மிசா என்று அழைக்கப்படும் ருமேனிய யோக கலையை வெளிநாடுகளில் ஆத்மன் யோகா சம்மேளனம் என்ற பெயரில் விரிவடைந்தது. சர்வதேச யோக கலை சம்மேளனமும் ஐரோப்பிய யோக கலை கூட்டமைப்பும் ஆத்மன் யோக கலை சம்மேளனத்தின் வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளை சட்டவிரோதமானவை என கூறி தடை செய்துள்ளது.